நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க. உங்க ஸ்மைலுக்கு ஒரு காரணம் என்னமா? அந்த லிப்பு பிதுங்கும் போதெல்லாம் அங்கே எவனும் பார்க்க மாட்டீங்க, எல்லாம் இங்கே தானே பார்ப்பீங்க. படக்குனு அங்கே அமுக்கி விடுங்கய்யா, படக்குனு. இல்லை, இந்த அளவுக்கு ஒரு அழகாக கோம்லியான ஒரு வந்து இதை பார்த்ததே இல்லை. எந்த எதை கோம்லியான? இது தட் கேர்ள், தட் கேர்ள், ஸ்மார்ட் கேர்ள், வெரி நைஸ் கேர்ள், வெரி பியூட்டி. ஆர் யூ பியூட்டி? சே எஸ் ஆர் நோ. சிரிச்சிட்டாங்க, அமுக்குங்கய்யா. ஏன் அப்படி சரிங்க? எனக்கு மட்டும் அவர் ஒரு क्वेश्चन கேட்டாரு, ஆன்சர் பண்ணுங்க. கேட்டு பேசலாம்னு வாய் எடுத்தீங்க, நீங்க சிரிச்சீங்க. இல்ல இல்ல, ஏன் சிரிச்சீங்க? ஆர் யூ பியூட்டி? எஸ் ஆர் நோ? சே எஸ் ஆர் நோ? எஸ். சோ கான்ஃபிடன்ட் ஃபார் யூ. த சிரிக்கறாங்க, அமுக்குங்கயா. சிரிச்சிட்டாங்க, அமுக்குங்க, படக்குங்க. என்ன அங்க வளவாத்துக்கு இருக்கீங்க? தேங்க்யூ யூ யுவர்ஸ் ஒபீடியன்ட். பாட்டு கனவில் வெட்டி வீடுகிறது வழியில் ஏதோ குவிய மிலா. நல்லா தெரிஞ்சுக்குங்க, குவிய மிலா தெரியும்ல. அடுத்த வரி என்ன? நீயும் நானும் எந்திரமாய் யாரோ செய்கிற மந்திரம்னே. இங்கே வருங்க, பூவே அதை வேணும் போட்டுக்கோங்க. பூவே தள்ளிலோ தள்ளிலோ போதுமா, இல்லை வேற ஏதாவது பாட்டு வேணுமா? ஐயா தயவு செய்து சந்தோஷம், கிளம்பவா? நன்றி, வணக்கம், குட் ஈவினிங். ஓகே, சூப்பர். அடுத்து அடுத்து எங்களுக்கு நவரசநாயகன் கார்த்திக் சார் வரணும், அவர் வந்து பாடணும். ஓய், என்ன சாங்? சாங் வந்து இந்த ஜிங்கிலி ஜிங்கிலி ரவிக்க போட்டு அந்த சாங். பாடுங்க. ஓய், ஜிங்கிலி ஜிங்கிலி ரவிக்க போட்டு, ஜிலு ஜிலுன்னு ரவிக்க போட்டு, எங்கேயும் போறனையும் சொல்லு வேகமா. ஓய் ஓய், நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போகலாமா கொஞ்சம் நேரமா? ஜிங் சிக்கா, ஓய் ஜிங் சிக்கா, எங்க ஆத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தா, என்னையா பாட்டு ஜிங் சிக்கா. போதுமா, வேற என்ன? போதும் கார்த்திக் சார், நீங்க கிளம்பிடுங்க. அடுத்து வந்து இந்த ஹஸ்லி ஃபிஸ்லின்னு ஒரு பாட்டு தெரியுமா? ஆமா, ஹிந்தி சாங். தமிழ் பாட்டியா? சூர்யா, தமிழ் தமிழ் பாட்டு. அந்த ஹஸ்லி ஃபிஸ்லி பாட்டை எங்களுக்கு வந்து பழைய நடிகர் வீராசாமி அவர்கள் வந்து பாடணும். என்ன பாட்டு பாட சொல்ற தம்பி, அசிலி பிசிலி ரசம் அடி. அதுக்கு முதல்ல ஒரு வரி வருமே, ஏழவு அன்பே உன்னால் மனம் கிரேசிக்கு, ஏழவு அடடா காதல் அமேசிங்கு, ஏழவு எக்ஸ்கியூஸ் மீ லிட்டில் மோர் சம்திங்கு, நீ சிரிச்ச அன்பே பாய, ஏழவு வறுமையாக்கிட்டே காப்பாத்த,
அசிலி பேசில ரசம்படி சிவகம்பி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் தம்பி. இது எந்த லாங்குவேஜ் எதிரிகளே தம்பி, அசிலி பேசில ரசமடி. அடுத்து வந்து எங்களுக்கு பிரகாஷ் ராஜ் சார் வரணும். அவர் வந்து ஆடுகளத்துல இருந்து யாத்தே யாத்தே அந்த பாட்டு. யாத்தே 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 உன்னை வெள்ளாமி வச்சு வளர்த்தாங்களா? இல்ல இல்ல இல்ல, வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்க. பிரதர், உங்களை வெயிலே வச்சு வளர்த்தாங்களா? அதாவது தட்சிண் சாரி பட்சிட். அடுத்து எங்களுக்கு வந்து திண்டுக்கல் லியோனி சார் வரணும். அவர் வந்து எவ்ரிபடி லிசன சம்ப பம்ப தும்பா அந்த பாட்டு பண்ணும். என்னையா சாங்கு? ஏய் என்னையா சாங்கு? அதான் சார், எவ்ரிபடி லிசன சம்ப பம்ப. எவ்ரிபடி லிசன் டு மீ கும்பா கும்பா கும்பா. நாங்க வீட்டுக்கு போறோம் கம்பா கம்பா கம்பா. லிசன் டு மீ போரிங் போரிங் போரிங். ஏ நான் எங்கள் ஏரியாவில் எத்தனையோ போரிங் பார்த்துருக்கேன், இது என்ன மெகா போரிங்காக இருக்குது. அதுக்கடுத்து கூட ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஆடுதுவார், இது கூட பரவாயில்ல காதல் வந்தாலேன்னு. அதுக்கப்புறம் இடையில ஒரு மியூசிக் விடுறாங்க வாரு, அசிலி பிசிலி ரசமடி லிபி லிபி லப ரப ரிசி ரிசி. நான் திண்டுக்கல்ல சயின்ஸ் வாத்தியாராக 20 வருஷம் குப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னு தெரியலையா? போய் ஏதாவது வேற ஏதாவது பாட்டு யார் என்ன கூப்பிட்டு வந்தேன் நல்லா ஊமை குத்தா குத்துங்கடா போங்கடா. கடைசியா வந்து ஒரு ஹிந்தி பாட்டு. என்ன பாட்டு? ஹிந்தி பாட்டு என்ன பாட்டு வச்சுக்கலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒன்று சொல்லுங்க. எனக்கு எல்லா பாட்டும் தெரியும். ஏ ஒரு பாட்டு சொல்லுங்க. அதானே தெரியாது. தூச்சே தேக்கா தோயே ஜானாசனம். ஆ ஜானாசனம் பாட்டுங்க. அந்த பாட்டை வந்து நம்முடைய கவுண்டமணி அவர்கள் பாடணும். ஓ ஹிந்தி இருக்கிறதான். தூஜே தேக்கா தோயே ஆ சானாசனம் ஹம்மே ஹம்மே ஹம்ம ஹம்ம ஹம்மே பியார் ஹோதா ஹே நீ மாராசனம். ஏய் மாராசனம் ஏய் இருக்கிறதா கடைய காலி பள்ளிக்கலாம். இதுக்கு நீங்க பாட்டை போட்டு எல்லாரும் மாதிரியுமே ஆடி இருக்கலாம்.